சுதந்திரம் கிடைத்துவிட்டது, இனி என்ன செய்யலாம்? நீதியை பிடித்து தூக்கில் போடலாம், நேர்மையை பிடித்து சிறையில் தள்ளலாம், அன்பை அழித்துவிடும் ஆயுதங்கள் செய்யலாம், அகிம்சை சொல்லுகின்ற ஆன்மாக்களை கொல்லலாம், அறங்கள் எவை என்று கண்டு புதைத்து விடலாம், மரங்கள் மலைகளை எல்லாம் சிதைத்து விடலாம், அங்கங்கு அங்கங்கள் தெரிய அரைகுறை ஆடை அணியலாம், எப்பொழுதும் புத்தி தெளியாத பலவித போதை கொள்ளலாம், பண்பாடு ஒழுக்கங்களை எல்லாம் பண்டைய நாகரிகங்கள் தேட தோண்டிய குழிகளில் தள்ளி மண் போட்டு மூடிவிடலாம். சேர சோழ பாண்டியர்கள் இல்லாத காரணத்தால் செல்லாத வீரத்தையெல்லாம் செல்ல குழந்தைகளிடமும் பெண்களிடமும் காட்டிவிடலாம். அந்நியர்கள் போய்விட்டார்கள், இனி யாரை எதிர்ப்பது? சாதி மதங்களை கொண்டு சாகும் வரை சண்டை செய்யலாம், பெற்றோரை அனாதைகளாக்கலாம், பெரியோரை அவமதிக்கலாம், ஆசிரியர்களுக்கே புத்தி சொல்லலாம், ஆண்டவனுக்கே வேதம் சொல்லலாம், காணும் அனைத்திலும் லாபம் பார்க்கலாம், வாழ்க்கை முழுவதையும் சாபமாக்கலாம். மண் விடுதலை பெற்றுவிட்டது, மனதில் ஞானம் பிறக்கவில்லை, ஞாயிறு உதித்துவிட்டது, எனினும் கண்கள் அஸ்தமனமாகிவிட்டன. மண் விடுதலை பெற்றுவிட்டது, மனதில் ஞானம் பிறக்கவில்லை, ஞாயிறு உதித்துவிட்டது, எனினும் கண்கள் அஸ்தமனமாகிவிட்டன.